ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு நலாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ட்ரை கலர் கேக், லேயர் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே அளவில் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், 1 முட்டை, 1/4 லிட்டர் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி எடுத்திருக்கேன். நான் இந்த 1/4 லிட்டர் தான் 3 கேக்குக்குமே யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுருக்க முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். இது சேர்த்தா முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலில் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்குறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்தா தான் நம்மளோட கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகும். நல்லா கலந்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு நான் எண்ணெய் வந்து சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலில் பட்டர் இல்லைனா கீ கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெஜிடபிள் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். 1/4 கப் இது வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு நான் தயிர் வந்து சேர்க்குறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலில் 1/4 இருந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் வந்து சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்திங்க அப்படின்னா கசப்பு எடுத்துரும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மெதுவாக கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்காதீங்க. நல்லா ஸ்லோவாக நம்ம கலந்து எடுத்துக்கலாம். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக நம்ம கலந்து எடுத்துக்கணும். கேக் வந்து செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். 1/2 ஹவர் இருந்தால் போதும், நம்ம அழகான கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே. இப்போ நான் எல்லா மாவும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக நான் கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம பால் வந்து சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும், அப்போ நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். நான் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நடு ஸ்டேஜில் வந்து இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீஹீட் வந்து பண்ணிக்கலாம். 1 கடாயில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 10 நிமிஷம் மிதமான தீயில் இதை வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பேனில் தான் கேக் செய்ய போகிறேன். அந்த பேனில் கொஞ்சமாக நெய் தடவிருக்கேன். அதுக்கு மேலே மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ நம்மளுக்கு கேக் வந்து பேனில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக் பேட்டர் வந்து இந்த பேனில் வந்து நம்ம ஊற்றிட்டு நல்லா வந்து நம்ம டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்மளோட கேக் வந்து நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக எல்லா இடத்துலையும் வரும். இப்போது 10 நிமிஷத்தில் நம்மளோட பேன் வந்து நல்லா சூடாயிருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக் பேட்டரை உள்ளே வச்சுட்டு உடனேவே மூடி போட்டுருங்க. நல்லா மூடி வச்சுட்டு இருக்கிறதுலே கம்மியான ஃப்ளேமில் 1-20 நிமிஷம் வந்து நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் கேக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் வந்து செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து எடுக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 1-20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்மளோட கேக் வந்து நல்லா சூப்பராக வந்து பேக் ஆகிருக்கு, நல்லா ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1 நைஃப் விட்டு பார்க்குறேன். நைஃப் வந்து ஸ்மூத்தாக வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்க போகிறேன். நம்மளோட கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா பேன்லேருந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஆறின உடனே நம்ம வந்து கேக்கை பேன்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு நைஃப் எடுத்து அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். அப்போ எனக்கு கேக்கு வந்து அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்ட பிறகு ஒரு பிளேட் எடுத்து அதை அந்த பேனுக்கு மேலே வச்சு அப்படியே திருப்பி விட்டுட்டு லைட்டாக மேலே வந்து தட்டினோம் அப்படின்னா கேக் வந்து அழகாக பேன்லேருந்து வெளியே வந்துடும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பேனில் அந்தளவுக்கு ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆறட்டும், நம்ம நெக்ஸ்ட் லேயர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் வந்து பீட்ரூட் கேக் வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன், 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சுகர் எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் முட்டை வந்து சேர்க்கல, அதனால் 3/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு காய்ச்சின பால் வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா, 1/2 பீட்ரூட்டை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்திருக்க 3/4 கப் அளவுக்கு தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். தயிர் கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட்லேயே ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும், அதனால் சர்க்கரை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நம்ம அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்த்தாதான் நம்மளோட கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நான் பீட்ரூட் வந்து அரைச்சி வச்சுருக்கிறத வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் மாவு வந்து சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் வந்து சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நான் கலந்துக்க போகிறேன். இதோட கலர் பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக நல்லா பிங்க்காக இருக்குது. இது வெந்து வரும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் நமக்கு. பாருங்கள் நம்மளோட பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், அப்போ தான் கேக் வந்து நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம கடாய் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடாயில் தான் செய்யணும்னு இல்லை, குக்கரில் கூட செய்யலாம், அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த பேனில் கொஞ்சமாக வந்து நெய் தடவிட்டு அதுக்கு மேலே மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக் பேட்டரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஈவனாக வரும். இப்போ நம்மளோட கடாய் வந்து நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துட்டு உடனேவே மூடிடுங்க. மூடிட்டு கம்மியான ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நான் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வேகட்டும், 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் இது வந்து நல்ல ஃப்ளேவராக நல்லா சூப்பராக இருக்குது. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சா இல்லையா நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு நைஃப் விட்டு பார்க்குறேன். நைஃபை எதுவுமே ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக வரணும், அப்போனா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் நம்மளோட கேக் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ஓரளவுக்கு ஆறினதும் நான் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மேலே லைட்டாக தட்டினீங்க அப்படின்னாலே கேக் வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கேக் வந்து வெந்திருந்துச்சு அப்படின்னா தான் பேனில் வந்து ஒட்டாமல் வரும். பேனில் ஒட்டுச்சு அப்படின்னா கேக் வந்து வேகலன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ சிம்பிளாக பேசிக்கான ஒரு கேக் செய்ய போகிறேன். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன்,
ஒரு முட்டை, கால் கப் எண்ணெய், முக்கால் கப் அளவுக்கு சுகர், கால் கப் தயிர், தேவையான அளவு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக தான் நம்ம கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரேடியாக நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக கலந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு நெய் தடவன ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஈவனான கேக் வந்து கிடைக்கும். இப்போ நம்மளோட கடாய் வந்து நல்லா சூடானதும் இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்க கேக் பேட்டரை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இருக்கிறதுலே கம்மியான ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வந்து நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் வந்து நல்லா சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்மூத்தாக வந்திருக்கு, ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்னதாக 3 கேக் வந்து செஞ்சுருக்கேன், ட்ரை கலர் கேக்கு. நீங்கள் ஒரே கேக்காக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மாவு மெஷர் பண்ணிக்கலாம். 1 கப் மாவு வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதே அளவு கப்பில் கால் கப் அளவுக்கு நீங்கள் எண்ணெய், கால் கப் அளவுக்கு தயிர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் வந்து பேனில் அந்தளவுக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இது எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட 3 கேக்குமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட் லேயர் வந்து நான் பீட்ரூட் கேக் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே சேர்க்கறதுக்கு நான் வந்து மில்க் கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து சுகர் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது சேர்த்தா நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ஒரு லேயர் வந்து இந்த கேக்குக்கு மேலே வந்து நல்லா ஈவனாக வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நான் ஒயிட் கேக் வந்து ரெடி பண்ணல, எந்த ஃப்ளேவர்ஸுமே சேர்க்காமல் அந்த கேக் வந்து இதுக்கு மேலே வந்து நான் வச்சுக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த லேயருக்கு மேலேயும் நான் கஸ்டர்ட் வந்து சேர்த்துக்கிறேன். விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்க சாக்லேட் கேக்கையும் வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நான் கஸ்டர்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஈவனாக சேர்த்து விட்டுடலாம். இப்போ அடுத்து வந்து நான் சாக்லேட் கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சாக்லேட் கஸ்டர்டில் ஒரு 2 டெய்ரி மில்க் பார் வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும். மேலே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும், அதுவே எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துடும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரெடி பண்ணியிருக்க கஸ்டர்ட் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக நட்ஸ் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து தூவி விட்டுக்கிறேன். அப்போ பார்க்கவும் அழகாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடும் போதும் அங்கங்கே கடிப்படும் போதும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஜெம்ஸ் வந்து வச்சுக்க போகிறேன். அங்கங்கே வச்சோம் அப்படின்னா இது பார்க்க இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும்னு இல்லை, நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது.
இதில் நம்ம கஸ்டர்ட் சேர்த்திருக்கிறதுனால இது செட் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கேக் வந்து கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கட் பண்ணும் போதே இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. நம்ம இதில் கஸ்டர்ட் சேர்த்திருக்கிறதுனால இது வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ கஸ்டர்ட் வந்து நல்லா செட் ஆயிரும். அப்போ சாப்பிடும் போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ட்ரைகலர் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ லேயர் லேயராக செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே. இதோட டேஸ்ட்டுமே இன்னும் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக லேயர் லேயராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த டேஸ்டியான கேக்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.